அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை சிந்தனை, இறை நினைவு, ஈமான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆழமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் சில அடிப்படைகள் நம்மிடம் இருக்க வேண்டும். ஒன்று, நாம் பிறர் என்ன நினைப்பார்கள், பிறர் இப்படி நினைப்பார்களோ அல்லது பிறர் இப்படி நம்மளை பற்றி பேசுவார்களோ என்று நாம் வாழ்ந்தால் ஒரு காலமும் நம்மளால் முன்னேற முடியாது. இதை நாம் விட வேண்டும். இரண்டாவது, நாம் நினைக்கிறபடிதான் இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலரை நாம் கணித்து வைத்திருப்போம். அப்படி நாம் நினைக்கிறபடிதான் இவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமாக இருந்தால் அது ஒரு பொழுதும் சாத்தியமாகுவதில்லை. நம்மளால் சொல்ல முடியும், ஒரு சில நசியத்தில் உபதேசங்கள் பண்ண முடியும். அவர்களுடைய உள்ளங்கள் அவருடைய கைகளில் தான் இருக்கிறது. அவர்கள் நினைத்தபடிதான் வாழ்வார்கள், நினைத்தபடிதான் சிந்திப்பார்கள். நாம் ஒரு சில நிமிடங்களில் அவர்களை முழுமையாக மாற்றி நாம் நினைக்கிறபடிதான் இருக்கணும் என்று சொன்னாலும் நம்மளால் ஒரு பொழுதும் முடியாது. எனவே பிறர் நினைக்கிறபடி நாம் வாழவும் கூடாது, நாம் நினைக்கிறபடி பிறர் வாழ எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த இரண்டும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.